கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, இங்க நேரில் இருந்து ஒரு சத்தத்தை கேட்டு அருமையான தேவட ஜனங்களே, இன்னும் யூடியூப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக கேட்க போகிற தேவடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜபத்தோடு கேளுங்க, கேட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க, கேட்டபடி வாழுங்க, நிச்சயம் கர்த்தர் பெரியகளை செய்வார். நான் சொன்னது போல இந்த நாள் செய்தி கண்டிப்பா நீங்க கேட்டுட்டு மாத்திரமல்ல, மற்றவர்கள் என்ன செய்ய பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்ற மக்கள் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ளட்டும். சரியா, கர்த்தர் நல்லது. கடந்த வாரம் முழுவதுமாக நாம் தேவனுடைய வார்த்தையை குறித்து தியானித்தோம், தேவனுடைய வார்த்தைகளை குறித்து தியானித்தோம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் ஆயிட்டது. கிருபையினால பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால தான் அந்த ஊழிய நடக்கும். ஒரே தலைப்பு, அதே தலைப்புல அந்த ஏழு நாளும் நம்ம தியானிக்கிறப்ப நம்ம ஞாபகம் வர்றதுக்கு ஏது உண்டாகும். அது மாத்திரமல்ல, நீங்க ஓபன் பண்ண உடனே அதுல அது கெட்டி வர்றதுக்கு போஸ்ட் சொல்லுவாங்க, பேஸ்டோ போஸ்டோ சொல்லுவாங்க. இந்த செய்தியின் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஸ்ட் இருக்கும். அதை பார்க்கும்போது அந்த தலைப்பு ஞாபகம் வரணும். அதனாலதான் ஆண்டவர் இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்து தேவனுடைய ஆலோசனைப்படி நூற்றுக்கு நூறு அவருடைய ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ விதமான ஊழியர்கள் நல்ல நவீனமான முறையில, மேன்மையான முறையில, நூலமான முறையிலாம் இந்த ஊழியர் நடக்குது. சந்தோஷமா இருக்குது. இது சாதாரணமா இருக்குது, ஆனா மேன்மையாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் நான் சொன்னது போல படைகளை குறித்து தியானிக்கிறோம். படைகளை குறித்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் சித்தமானால் இன்னையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் படகுல இருந்த சம்பவங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கோம். சரியா, அதனாலதான் படகுல போய் உட்கார்ந்து செய்தியை எடுக்க கர்த்தர் உதவி செய்தான். கப்பலில் போய் அந்த கப்பல் இந்த ஆப்ரேட்டர் பண்ணவங்க பார்த்தீங்களா, கேபின் ரூம் அதுக்குள்ளெல்லாம் போய் அந்த படகுடைய மேல் தளத்தில் போய் படகுல பக்கத்தில் இருந்து கடலில் போய் அப்படியெல்லாம் அந்த வார்த்தையை எடுக்கும்படியாக சில கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். நான் அதை சொல்லியிருப்பேன், வாசிக்கிறது ஒரு 20% புரியும், கேட்கறது 50% புரியும், கண்ணால் பார்க்கறது 100% புரியும். அல்லேலூயா. அது உண்மையாது. வாசிப்பதை காட்டிலும் கேட்பது மிகுந்த நல்லது, கேட்பதை காட்டிலும் பார்ப்பது மிகுந்த நல்லது. அதனால வாசிக்கிறது தப்பு அப்படி சொல்லல, அது அப்படிப்பட்ட பார்க்கிறது கேட்கிறது இன்னும் மிகுதியான ஒரு புரிந்து கொள்ளுக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் அப்படிப்பட்ட காரணங்களை செய்து கொண்டிருக்கிறார். சரி, ஆதாரமாக எபிரேயர் புத்தகம் 11:7 வாசிப்போம். எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. இது ஆதியாகம புஸ்தகம் 6:7, 8 சொல்லப்பட்ட வார்த்தை. இது எபிரேயர் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டு காரியங்களை நமக்கு சுருக்கமாக நினைவுபடுத்துகிற ஒரு புஸ்தகமாக இருக்கு. இங்கே நோவாவை குறித்து சொல்லப்பட்டது. அந்த 7 வசனத்தை பார்க்கணும்னு சொன்னால், அவனுக்கு விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான்னு பார்க்கிறோம். இது போன்ற ஆலைகள் இல்லாத நாட்கள் அது, வேத புத்தகம் இல்லாத ஒரு நாட்கள் அது. அந்த நாட்களிலும் அந்த விசுவாச உடையவனாய் காணப்பட்டான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், விசுவாசம் உள்ளவன் கீழ்ப்படுதல் உள்ளவன், விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான், கீழ்ப்படுதல் உள்ளவனாய் இருந்தான், பயபக்தி உள்ளவனாய் இருந்தான், தன் குடும்பத்தை குறித்து கரிசனை உள்ளவனாய் இருந்தான் இந்த நோவா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒட்டி காணப்பட வேண்டும், வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கெல்லாம் உலகம் கொடுக்கிற ஒரு பெயர் வந்து விசுவாசிகள். யாரு விசுவாசிகள்? உலகம் சொல்லுவோம், அல்லேலூயா கூட்டம் சொல்லுவோம், நமக்குள்ள சொல்லும் போது விசுவாசிகள் சொல்லுவோம். அப்படின்னா என்னது, கண்ணால் காணாதவைகளை அப்படியே நம்புவதற்கு பேர் தான் விசுவாசம். தேவன வார்த்தை, நம்ம பரலோகத்தை பார்க்கல, இயேசுவை பார்க்கல, கல்வாரி மரணத்தை பார்க்கல, அவர் ரத்தத்தை பார்க்கல, அவருடைய தழுவுகளை பார்க்கல, ஆனா விசுவாசித்து
அதனுடைய மேன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ரத்தத்தை பார்க்கல, அந்த ரத்தத்தை நம்புறதுனால அந்த ரத்தம் பாவத்தை மன்னிக்கிறதை பார்க்கணும். தழுவை பார்க்கல, தழுவை விசுவாசிக்கிறதுனால தழுவினால் சுகத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். காயங்களை பார்க்கவில்லை, அந்த காயத்தில் விசுவாசித்து காயத்தின் மொத்தம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அன்றைக்கு நோவ நாட்கள் அந்த விசுவாசம் காணப்பட்டது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்ட சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்படுத்த, அந்த நாட்டில் மழைங்கிறதே கிடையாது, பனி பெய்தான் பூமியை நனைத்து புல் பூண்டுகள்லாம் முளைத்திருந்த காலம். ஆனா ஆண்ட சொல்ற மழை பெய்ய போதுன்னு சொன்னார், அப்படியே நம்பின நம்பி பாத்தீங்கன்னா பேழையை உண்டாக்கி சொன்னார். எல்லாம் அந்த கீழ்ப்படியில பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பயபக்தி உள்ளவனாய் காணப்பட்ட சொல்லப்பட்டது. பயமும் பக்தியும் எப்போ சொல்லுவாங்க, இந்த பயமும் பக்தியும் நம்மை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் அறியாத மக்களுக்கு அதிகமா இருக்கு. நமக்கு கொஞ்சம் குறைவுன்னு சொன்னா தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஒரு பெரிய முதிர்ந்த ஊழியக்கார் சொன்னாரு, பெருமாள் கோயிலில் உள்ள பெருச்சாடி பெருமாளுக்கு பயப்படாது அப்படின்னு சொல்லுவாரு. என்ன செய்யாது, அது மூலஸ்தானம் வரைக்கும் போய் அந்த சாமிக்கு மேலாம ஏறி பயப்படாது, அங்கேயே பழகி போச்சு, அது போய் தெரியும் அதுக்கு. அதை போல கிறிஸ்துவா இருக்கிற நமக்கும் ஆண்டவர் பத்தி நமக்கு அறிவு இருக்கிறபடினால் நாம் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி ஒரு மூத்த போதும் சொல்வார். ஆண்டவர் தெரியும், என்ன தெரியும், மன்னிக்கிறவர், நேசிக்கிறவர், கைவிடாதவர், இரக்கம் உள்ளவர், தயவு செய்கிற ஆண்டவர். இப்படி அறிந்ததுனால ஒரு சிலர் ஆண்டவரை குறித்து பயம் இல்லாத ஒரு பக்தியோடு வாழ்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பயந்து பக்தியோடு வாழ்ந்தான்னு பார்க்கிறோம். இந்த பயம் தான் வாழ்க்கையை பாதுகாக்கும், இந்த பயம் தான் நம்ம கர்த்தருக்கு பிரியமான வழியில நம்ம நடக்கும். பயம் இல்லாமல் துணிகரமாய் வாழ்வது என்று சொன்னால் நிச்சயமா நம்ம தப்புதான் செய்வோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆகவே பயமும் பக்தியும் காணப்பட்டது. தன் குடும்பத்தை குறித்து ஒரு கரிசனை இருந்துச்சு. சில பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா உள்ள வளரும் பிள்ளை கத்தர் பார்த்துடுவார், அது மரத்தை வச்சு தண்ணி ஊத்த மாட்டானா, இப்படி எல்லாம் சப்ப கட்டு கட்டி குடும்பத்தை குறித்த கரிசனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இனி ஒரு காலம் வந்து பொல்லாத காலம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நான் உபவாசத்துலதான் தியானிச்சோம், கத்தருக்கு பிரியமான ராஜா அவன் பிள்ளை கத்தருக்கு பிரியமில்லாத பிள்ளையா மாறியிருக்கான். கத்தரு சாட்சியா வாழ்ந்த கத்தரை கரத்தில் பயன்பட்ட ராஜன் பிள்ளைகள் துன்மார்க்கரா வாழ்ந்திருந்தாங்க. என்ன காரணம், தன் குடும்பத்தை குறித்து கரிசனை இல்லாதபடி பிள்ளைகளை தருதலையாய் வளர்த்தபடினா நல்ல ராஜாவுடைய பிள்ளை துன்மார்க்கரா இருந்தான். அது குறித்து தியானத்து ரொம்ப ஜோபம், ரொம்ப ஜோபம். ஏன்னு சொன்னா இந்த கால இந்த காலகட்டத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், ஏன் ஊழியக்காரனுடைய பிள்ளைகள், விசுவாசுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து அவன் தாய் தகப்பனுக்கு வேதனையும் அவமானத்தை சம்பாதித்து தேவ நாமத்துக்கு தூசணமாய் வாழ்வதை நாம் இந்த பூமியில பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம் குடும்ப பொறுப்புள்ள மக்களாய் காணப்படும், பிள்ளைகள் மேல ஒரு கரசன் உள்ள மக்களாக காணப்படும், தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற மக்களாக காணப்படும். நிறைய மூத்த ஊழியர் சொல்லுவாங்க, என் தாய் எங்க அம்மா எங்களுக்காக உபவாசம் பார்க்க ஒருபோது உபவாசம் இருப்பாங்க, எங்களுக்கே தெரியாது, சமைப்பாங்க எல்லாரும் சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, அவங்களாம் சாப்பிட்ட மாதிரி தெரியாது, அம்மா நீங்க சாப்பிடலாம் போடா நீ சாப்பிட்ட வேலை பார்த்து போறா அப்புறம் சாப்பிட சொல்லி தன் உபவாசம் இருப்பதே வெளியே சொல்லாதவருடைய ரகசியம் என் தாய் உபவாசம் உபவாசம் வந்து செலித்தபடினால இங்க குடும்பத்தில் அநேக ஊழியக்காக தான் இருக்கிறோம், அநேக நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம் சொல்லி அந்த ஊழியர்கள் சொல்வதை கேள்விப்படும். உங்க பிள்ளைகள் உங்களுக்கு தப்பு சொல்லணும், உங்க பிள்ளை இன்னும் சில ஊழியர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்காக வாரம் ஒரு முறை உபவாசம் பண்ணேன், பிள்ளைகளுக்காக மட்டும் வாரம் ஒரு முறை உபவாசம் ஜெபிக்கிற சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, பரிசுத்தமா இருக்கிறாங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க. இந்த நாட்களை நான் அன்போடு கூட சொல்ற காரியம் என்னன்னா, உங்க பிள்ளைகளுக்காக கண்டிப்பா வாரம் ஒரு நாள் ஒரு நேரமாவது உபவாசம் ஜெபிச்சாதான் உன் சந்ததி நமக்கு அடுத்த வர ஜெனரேஷன் வந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ முடியும். ஏன்னா இப்ப அவ்வளவு பாவம் பெருத்து போச்சு, நம்ம காலத்துல இருந்ததை காட்டிலும் பாவம் இப்ப பல மடங்கு பெருத்து போச்சு. ஆகவே இந்த குடும்பத்தை குறித்து கரிசனையோடு
பிள்ளைகளை குறித்து கரசனை உள்ள மக்களை நீ என்ன செய்யணும், வாழ வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ற பிரியமானவனை கற்றுக்கு ஸ்தோத்திரம். சரி, கற்று நல்லவர். இந்த காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆதிகம் ஆராதிகாரம் 7-8-9 வீட்டுல நல்லா வாசு பாருங்க. தெரிஞ்ச காரியம் சில வசனம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆதிகம் 6-ஆம் அதிகாரம் 5-ஆம் வசனம் வாசிப்போம். மனிதனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகிற்று. மனிதர்கள் பெரும் பாவிகளாய் வாழ்ந்தாங்கன்னா அந்த நாட்கள் நோவாந்த நாட்கள் வந்து கிமு 1998 வாழ்க்கை முடிஞ்சு அந்த நாட்டுல வாழ்ந்தவர். அதெல்லாம் சில சொல்லுவாங்க அந்த 2000 முதல் 2000 வருஷத்துல முழு உலகம் ஒரு அழிந்தது நோவா குடும்பத்தை தவிர. அடுத்து 2 வருஷம் கழிச்சு இயேசு மனிதனா பிறந்தார். அதனால 2000 வருஷத்துல இந்த 3வது 2000 உலகம் அணியும் இயேசு வருவார் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்த்தாங்க. ஆனா இரக்கமுள்ள தெய்வம் வராம இருக்கிறாரு. இன்னும் சொல்லி ரட்சிக்கப்பட வேண்டிய என்பதற்காக நோவா நாட்கள் அவருக்கு வாழ்க்கை முடிஞ்சது கிமு 1998 அப்படி நினைக்கிறேன் கொஞ்சம். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே ஜனங்கள் பெரும் பாவியாக இருந்தார்கள். செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, சாராய கடை கிடையாது, காதலிக்க தெரியாது அந்த நாட்கள்ல, கற்பழிக்க தெரியாத நாட்கள் அது, பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு அறியாத நாட்கள் அது. அந்த நாட்களிலுமே ஜனங்கள் கொடு பாவியாக இருந்தால் சொன்னாக்கி 2020 பிறகு எப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதனால நான் சொன்னேன் பிள்ளைக்கா உபவாசத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த நாகரிகம் இல்லாத, ஞானம் இல்லாத, அறிவில்லாத நாட்களிலே அக்கிரமம் உள்ள ஜனங்களாய் பெரும் பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். பாவம் தெரியாத நாட்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க அதுக்கு அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. இருதயத்தின் நினைவு தோற்றம் எல்லாம் மனிதர்களை பாவ எண்ணங்களால் இதயத்தை நிறைக்கப்பட்டு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்களாம். ஸ்தோத்திரம். அந்த 6-ஆம் அதிகாரம் 10-ஆம் வசனம் வாசிங்க. பூமியானது நிறைந்திருந்தது.
சமாதானமாய் வாழும்படியாக படைக்கப்பட்ட பூமி, சந்தோஷமாய் மக்கள் வாழும்படியாக படைக்கப்பட்ட பூமி, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழகு பார்த்து அழகு பார்த்து படைக்கப்பட்ட பூமி, இந்த மனிதனால் எப்படி ஆகிப்பட்டா கொடுமை நிறைந்ததாய் காணப்பட்டு விட்டது. நான் சொல்றது கிமு 2000 முன்னால. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தையும் வன்முறையையும் பரவ வைத்தார் சொல்லப்பட்டது. பாவத்தையும் வன்முறைகளையும் பரவ செய்தார்கள். அன்றைக்கு அப்படி இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. இனி அடுத்த வருஷம் எப்படின்னு பார்க்கணும். இந்த வன்முறைகள் எவ்வளவு தூரம் பரவிட்டு பாருங்க. எங்க பார்த்தாலும் யுத்தம், எங்க பார்த்தாலும் வெட்டு, எங்க பார்த்தாலும் குத்து. கணவன் மனைவியை கொலை செய்யறா, மனைவி கணவனை கொலை செய்யறா, புருஷனை கொண்டாட்டி பிள்ளையை கொலை செய்யறாங்க. இன்னும் பல விதமான அசுத்தமான காரியங்கள், வன்முறைகள் அன்றைக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா இன்றைக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். நாளைக்கு எப்படி இருக்கும் நாம் நினைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு அப்படி இருந்திருக்குது, இன்றைக்கு எப்படி இருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்படின்னா நாளைக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும். இந்த சூழ்நிலையில தான் நோவா எப்படி வாழ்ந்தார்னா, இவரையில வாஸ்தவம் விசுவாசம் கீழ்ப்படுதல் பயபக்தி குடும்ப பொறுப்பு ஒரே குடும்பம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அன்றைக்கு எந்த காரணம் பல மடங்கு கெட்டு போச்சு. கெட்டு போற இருக்கிற உலகத்துல உங்க குடும்பமும் என் குடும்பமும் இந்த நோவா குடும்பத்தை போல காணப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பி இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீதிமொழிகள் ஆதியாகமம் 6:9 வசனம் வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். கொஞ்சம் பொறு. இவ்வளவு துன்மார்க்கமான மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட அந்த கூட்டத்தில் மத்தியில தன் நீதிமானாய் வாழ்ந்தான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துலயும் ஒரு வசனம் அப்படி இருக்குது, பாபிலோனுக்குள் இருந்தாலும் கர்த்தரின் பிள்ளைகள் சாட்சியாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு வசனம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என் பிள்ளை அவங்க கூட சேர்ந்து கெட்டு போயிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த பிள்ளை எடுத்து கொடுக்காம என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், என் அந்த கூட சேர்ந்துச்சு, இந்த பிள்ளை கூட சேர்ந்துச்சு, அதனால கெட்டு போயிட்டு. அது முற்றிலும் உண்மை கிடையாது அப்படின்னு சொன்னா நீ நோவா குடும்பம் கெட்டு போயிருக்கணுமே, நோவா குடும்பம் நாசமா போயிருக்கணுமே, இன்னைக்கு பாவத்துல விழுந்துருக்கணுமே. அந்த சூழலையும் நீதிமானா இருந்தது காரணம்னா அவன் கர்த்தர் கர்த்தர் மேல ஒரு பயபக்தியோடு வாழ்ந்த முடியாது. பயம் இருந்துச்சு அன்னைக்கு. பரலோகத்துக்குள்ள பிரச்சனை பண்ணிக்க மாட்டாங்க, நரகத்துக்குள்ள பிரச்சனை பண்ணிருப்பாங்க தெரியாது நமக்கு. பாவத்துக்கு பேசணும் என்னமோ தெரியாது, பேசி இருக்கலாம். ஆனாலும் அவன் குடும்பம் பார்க்க நீதிமானாய் வாழ்ந்தான. அல்லேலூயா. அதுக்கு பிறகு உத்தமன், ரெண்டாவது உத்தமனாய் இருந்தான். அதுக்கு பிறகு தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான், தேவனை பின்பற்றுவனாய் காணப்பட்டான், நேர்மையானவன், குற்றம் சாட்டப்படாதவன், தேவனோடு வாழ்ந்தவன். ஆச்சரியமா இருக்கு பாருங்க, இவ்வளவு அத்தனை மக்களும் பாவிகள், அத்தனை பேரும் துன்மார்க்கர், அத்தனை பேரும் வாழ்க்கை தேவனுடைய கோபத்தை தூண்டுவதா இருக்கிறது. இவன் குடும்பம் மட்டும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல வாழ்ந்தாலும், எந்த மக்களோடு பழகினாலும், எந்த பிள்ளைகளோடு படித்தாலும், யாரோடு வேலை செய்தாலும், நீங்க இன்னார் என்று விளங்கப்படக்கூடிய சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் கடைசி காலங்கள். அது அழகா சங்கீதக்காரர் சொல்லின முதல் சங்கீதத்துல, துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகள் வழியில் இல்லாமல், பரியாசகர் உட்கார் இடத்துல உட்காராமல், இரவு பகலும் மேந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவா. 1000 பாவிகள் சுத்தி இருந்தாலும் சரி, இந்த மேதத்தில் தியானமா இருக்கிற மனிதன், தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதனை ஒரு பாவம் அவன் அணுக முடியாது, ஒரு தீமை அணுக முடியாது, எந்த ஒரு காரியம் அவன் அணுக முடியாது. ஏன் சொன்னா அவன் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவன், கர்த்தரோடு உறவாடுகிறவன், கர்த்தரோடு நேரம் செலவழிக்கிறவன். அவன் பக்கத்துல பாவம் வரவே முடியாது, சாசு வரவே முடியாது. எப்போ சொல்லுவேன், சாசு ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று விரும்புனா அவனுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை அப்புறப்படுத்துகிற சூழ்நிலையை உருவாக்குவோம்.
சூழலை உருவாக்கி இந்த சூழலை தோற்று போகும்போது கர்த்தருடைய ஆவி அவனோட பிறகு போறது பிறகுதான் இவன்களை புகுந்து அவன் வேலையை காட்டுவான். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோது பிசாசு நேரடியாக தாக்கவே முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் இவன் குடும்பம் அப்படி இருந்திருப்பார். ஆனா சுருக்கமா சொன்னா அந்த மக்களுடைய ஆறு விதமான பாவ சுபாவங்களை பார்க்கிறோம். நோவா குடும்பத்துல எட்டு விதமான நல்ல குணங்களை பார்க்கும். வீட்டுல போய் பார்த்து யோசிச்சு பாருங்க, குடும்பம் வந்து யோசிச்சு பாருங்க, எப்படி அப்படி வாழ்ந்தான். சர்ச்சை கிடையாது, பைபிள் கிடையாது, அன்னைக்கு பாஸ்து கிடையாது. அந்த சூழ்நிலையும் எப்படி அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா பாத்தீங்களா. உங்க குடும்பங்கள் அப்படி காணப்பட வேண்டும் தான் நீ கருத்த விரும்புகிறார். மூன்று பிள்ளைகள், மூன்று மருமக்கள் வாழ்ந்தாங்க. இப்ப எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டு வேலையை உண்டாக்குன்னு சொல்ற வேலைய நீங்க பதினாறாம் வசனத்துல இருந்து பதினாறாம் வசன காலத்துல வீட்டுல வாசிப்பாங்க. இந்தந்த முறைப்படி இந்த வேலையை உண்டாக்குன்னு சொல்ற இந்தந்த முறைப்படி முன்னூறு அடி நீளம், உன் அடியில் அப்புறம் ஐம்பது அடி அகலம், முப்பது அடி உயரம். அப்படி கணக்கு பார்த்தானா 450,000 கனஅடி அந்த பேடை. 450,000 சரியா இருக்கு நினைக்கிறேன். 300 × 50 × 30 எத்தனை வரும்? 300 வாய்ப்பாடு எங்க வசதி இருக்கு? அவன் பேடை ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட 50 நாள் குடியிருக்கிறாங்க. ஒரு வருஷம் ஒரு வருஷமும் 10 நாள் ஒரு 50 நாள் கணக்கு வருது. நான் ரொம்ப தெளிவா பார்க்க மேலட்ட ஒரு வருஷத்து நிறைய பேர்ல பிறந்திருக்கிறாங்க. மழை கத்து சொன்ன மழை பெஞ்சது, அதாவது பேழை ஆண்டவர் சொன்ன அளவின்படி குடும்பம் நடத்துறது வேத வசனத்தின் படி அந்த குடும்பம் இருந்ததுன்னா இப்படி காக்கணும். இந்த உழைப்பு வேத வசனத்தின்படி இருக்கணும், நம்முடைய உணவு வேத வசனத்தின்படி இருக்கணும், நம்முடைய செலவினங்கள் வேத வசனத்தின்படி இருக்கணும், இந்த உடைகள் வேத வசனத்தின்படி இருக்கணும், வீட்டில் உள்ள பொருட்கள் வேத வசனத்தின்படி இருக்கணும். அப்படித்தான் பேழை கேட்டான். இங்க ஜித்தனை அடுக்கு வை, இந்த ஜன்னல் வை, எல்லாம் சொன்னான் அப்படியே செய்யணும். உங்க வாழ்க்கையில வேத வசனத்தின்படியே உங்க வாழ்க்கை அமையும் என்று சொன்னான். இது முழு உலகம் கெட்டு போனாலும் நீ கெட்டு போக மாட்டேன், உங்க குடும்பம் கெட்டு போக. அல்லேலூயா. வேத வசனத்தை இன்னைக்கு நம்ம வாழ மாட்டோம். மனித ஞானத்தை பயன்படுத்துறோம், மனித அறிவை பயன்படுத்துறோம், நமக்கு நன்மை எது நல்லதா இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்றோம். வேதம் சொல்லியிருக்குது மனிதனுக்கு செம்மையாக சொல்ற வழி மரண வழி அப்படின்னு சொல்லியிருக்கு. நித்தியஜீவன் வழி இயேசுவே வழி, அவட வார்த்தை தான் வழி. நீங்க இதுவரைக்கும் வேத வசனம் பார்த்துட்டு இருக்கீங்க தப்பு இல்லை. இனி வரும் காலங்களில் இன்னும் அதிகமாக எதை செய்தாலும் நான் செய்யற காரியம் வேத வசனத்து ஒத்து இருக்குதா? இப்படி ஒரு கிறிஸ்தவ ஒரு ஊழியக்காரன் விசுவாசியோ என் ஊழியம் வேத வசனத்தபடி இருக்குதா? என் வாழ்க்கை வேத வசனத்தபடி இருக்குதா? இதை ஆராய்ந்து பார்த்து நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பம் பேழை கொண்டிருக்கிறது, இந்த ஊழியர்கள் பேழை கொண்டிருக்கிறது, இந்த பிள்ளைகள் பேழை கொண்டிருக்கிறாங்க, பாதுகாக்கப்படுவாங்க. வசனத்தை விட்டு வெளியில போகும்போது ஆபத்து அப்படியே செய்த பார்க்கிற கருத்துல தோற்றம். இங்க அப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா அந்த 17 வசனத்துல முழு உலகம் அழைக்கப்படும் சொன்னாரு. அப்புறம் எல்லாரும் 18 எல்லாரும் பேழைக்கு போகணும்னு சொன்னாரு. இன்னைக்கு இருக்கிற மிருகங்கள், பறவைகள், புழு, பூச்சி எல்லாம் அன்னைக்கு உள்ள போச்சு.
நான் சுருக்கமா சொல்றேன். படைக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர்? 8 பேர். 4 ஆண்களும் 4 பெண்களும். நான் யோசித்து பார்த்தேன், இந்த நான்குவருடைய கேட்டகரி என்னது? ஒருவர் தகப்பன் சார்ந்த இருக்கிறாரு, ஒருத்தர் தாய் சார்ந்த இருக்கிறாங்க. ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு மாமா, ஒரு மாமியா, மூன்று பேர் மகள் ஸ்தானத்துல, மூன்று பேர் மருமகள் ஸ்தானத்துல, இந்த உறவுக்குள்ள உள்ள உட்கார்ந்திருக்கிறார். அப்படிதானே? நோவா அப்பாவும் இருக்கிறாரு, மருமகளும் மாமாவும் இருக்கிறாரு. நோவா பொண்டாட்டி அம்மையா இருக்கிறார், மருமகள் மாமியாரா இருக்கிறார். ரெண்டு பேரும் மூன்று பிள்ளைகள் தகப்பனும் தாயுமா இருக்கிறாங்க. இந்த மூன்று பேரும் அண்ணன் தம்பியா இருக்கிறாங்க. ஒதுக்கு ரெண்டு மச்சா, ஒதுக்கு ரெண்டு கொழுந்தன், இந்த உறவுக்குள்ள உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு வருஷமும் 365 ஒரு 415 நாள் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், இன்னைக்கு அப்படி ஒரு குடும்பத்தை, ஒரு அம்மா, ஒரு அப்பா, மூணு மகன், ஏன் மூணு மகனே வேண்டாம், ஒரு மகன், ஒரு மருமகன், ஒரு வீட்டில் போட்டு அடைச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சது பார்த்தா எப்படி இருக்கு நினைக்க கொஞ்சம் கற்பனை பண்ண. எல்லா குடும்பத்தில் சேர குடும்பங்கள் ஒருத்தர் துணி ஒழுங்கா இருக்காரு, கிழிச்சுவாங்க. வீட்டுக்குள்ள ஒரு பாத்திரம் வேண்டாம், ஒரு பிள்ளைங்க உடச்சிக்கலாம். செல்போன் உள்ள உள்ளதே வக்கீல் போன் பண்ணிருவாங்க, டைவர்ஸ் வாங்க. அப்புறம் பொம்பளை போலீஸ் பத்தி போன் பண்ணுவான், ஒருத்த ஆம்பளை போலீஸ் போன் பண்ணுவான், என்ன காப்பாத்து. லாக்டவுன்ல பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பாதுகாப்பு ஒரு ஆப் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் ஆண்களும் ஐயா நாங்க அதுக்கு மேல பாடுபடுவோம், அவசர உதவி எங்களுக்கு ஒரு ஆப் உண்டாக்குனா ஆம்பளைக்கு ஒரு ஆப் உண்டாக்குனாங்க. கொரோனா பீரியட்ல இன்னைக்கு உலக மக்கள் நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்னையும் ஆராய்ந்து பார்க்கறேன், உங்களை ஆராய்ந்து பாரு. இவங்களும் மனுஷத்துல பிறந்த, 10 மாசம் தான் வயிற்று பிறந்த, 10வது தலைமுறைய 12வது தலைமுறை நான் கேவேன். நம்மளை போல அம்மா வயிற்றுல 10 மாசம் இருந்து பிறந்தவன்னா 415 நாள் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சண்டை சச்சரை வந்ததா பைபிள் சொல்லப்படும். கொஞ்சம் சகோதரனும் சகோதரியும் கொஞ்சம் யோசிப்பாரு. நம்ம குடும்பம் அப்படி இருக்குதா? நம்ம குடும்பம் அப்படி இருக்குதா? யாரெல்லாம் குறைவா சொல்லல, இயேசு நாமத்துல உங்களை நேசிக்கிறபடினா, இயேசு நேசிக்கிறபடினா, இந்த அழிந்து போகிற உலகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நினைவுபடுத்துற வார்த்தை. ஒரு தாயின் பிள்ளைகளுக்கு அன்பா இருக்க முடியுதா? ஒரு மாமியா மருமக அன்பா இருக்க முடியுதா? அது எப்படி முடியும்? ஆண்ட சொன்ன மாமியாளுக்கு மாமனுக்கு பிரச்சனை உண்டாக்க வந்தேன்னு சொன்னார் அப்படின்னு, அது அர்த்தமே வேற. சண்டை மூட்டி விட தெய்வம் நம்ம தெய்வம் அல்ல, சமாதான காரணர் அவர். ரொம்ப யோசித்து பார்த்தேன், எப்படியா இவங்க 8 பேர் உள்ள அப்படி இருந்தாங்க? சண்டை வந்தா கத்த கண்டிப்பா எழுதி வச்சிருப்பாரு. அவ சண்டை போட்டான், அவன் மருமோட கொடுமைப்படுத்துறான், மாமியால கொடுமை எழுதி வச்சிருப்பாரு. ஆண்டவர் ஒன்றை மறைக்க மாட்டார். கொச்சையான காரியங்களை பயன் எழுச்சிருக்கிற ஆண்டவர், சத்தமா வாய்க்கு சொல்ல முடியாத காரத்தை கூட வேதாவது ஆண்டு எழுதி வச்சிருக்கிறாரு. ஒன்றையும் மறைக்க வேண்டி இருக்கிறாரு. நோவா நோவா கூட சண்டை வந்து எழுதி போய் எழுதிக்க மாட்டார். என்ன நோவா குடும்பத்துல ஒரு வேளை பிரச்சனை, மாமே மாமே மருமவா சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, அக்கா சண்டை வந்தா எழுதி வச்சு போய் எழுத மாட்டாரா? நிச்சயம் எழுதியிருப்பாரு. லோத்து தன் பிள்ளைகளோட தவறாக இருக்குது, அதை எழுதிச்சிட்டாரு ஆண்டவர். அதான் சில உலகத்தை கேட்பாங்க, இதெல்லாம் பரிசுத்த வேதாகம வேதாகமமா? இந்த வசனத்தை ரோட்ல சத்தம் வாசிக்க முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. இது சத்திய வேதம், இது பரிசுத்த வேதம், சத்திய வேதம். உள்ளதை உள்ளபடி எழுதி வைக்கிற நம்முடைய ஆண்டவர். இந்த உலக மக்கள் எச்சரிப்பு அடைவதற்காக தகப்பன் தான், பிள்ளைதான், சூழ்நிலை தப்பு நடந்து போச்சு. இது அருவருப்பு, இது அசிங்கம் சொல்லி மறைக்கல ஆண்டவர். நினைக்கிறேன் சண்டை வந்துட்டு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்? முதலாவது நோவா தேவனுக்கு பயந்தவன். அதனாலதான் 128 சங்கீதத்துல
கர்த்தர் பயந்து நடக்கிற மனிதன் எவனோ அப்படி ஆரம்பிக்கிற ஆண்டவர். ஒரு குடும்பத்துல தலைவனா இருக்கிற தகப்பனா இருக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தா இருக்கிறவர்கள் ஒருமையில அடிக்கடி வாயில வந்திருக்கு. கேரள மாதிரி இந்த காலமனா செய்தி சென்ற ஒருமையில பேசுறோம் போட்டு போச்சா என்ன இப்படியா அவன் அவள் பேசிவிட்டான் ஆண்டவரை என்ன மன்னிச்சு தூரமான கேட்கிற பாஸ் கேரளா போறது அதான் அவன் அவள் சொல்லு நினைச்சுட்டாங்க. ஒரு தகப்பனா இருக்கிறவங்க தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க உண்மையா நடப்பாங்கன்னு சொன்னா அவங்க குடும்பம் 122 சொல்லப்பட்ட அப்படி இருக்கும். நோவா குடும்பத்துல போல இருக்கும். தயவு செய்து நான் சொல்றேன், இந்த உலகம் அழிவுக்கு விளிம்புல வைக்கப்பட்டிருக்கிறது. அழிவின் விளிம்பு அந்த உலகம் இருக்குது. இந்த அழிந்து போகிற உலகத்து மத்தியில உங்க குடும்பம் காக்கப்படும் சொன்னா நோவா குடும்பத்தை போவர் ஒரே பேழைகள் நீங்க வாழ்ந்தாதான் காக்கப்பட முடியும். இன்னைக்கு எல்லா முழு உலகமும் ஒவ்வொரு நாடு முழு உலகத்தை அழிப்பதற்கு ஆயுதங்கள் அடிபிடிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் கூட சமீபத்தில் ஏதோ ஒரு ராக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. கப்பல் அந்த நீர்மூழ்கி கப்பலை வாங்குறாங்க. நூதனமான ஆயுதங்கள் தயார் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாடு முழு உலகத்தை அழிக்க முடியும். இந்த நாடு அழிவின் விளிம்பில் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஒரு ஆத்திரம் கோபம் வந்துட்டு முழு உலகத்தை அழிச்சிடும். அந்த அளவுக்கு உலக அழிவுக்கு விளிம்புல இருக்கிறபடினால அன்னைக்கு நோவா வாழ்க்கையில முழு உலகம் அழிஞ்சு போச்சிருந்தான். வெள்ளத்துல நோவா குடும்பம் மட்டும்தான் காக்கப்பட்டுச்சு, முழு உலகம் அழிஞ்சு போச்சிருந்தான். இதே போல இந்த முழு உலகம் அழிவின் வெளியில இருக்கிறபடினால இந்த அழிவு காக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். சுயம், கௌரவம், பிரஸ்டேஜ், என் தோரணை இதெல்லாம் குப்பையா தூரத்துக்கு போட்டுட்டு தேவனுடைய பிள்ளை தான், எங்க அம்மா தேவன் கொடுத்த தாய், தேவன் கொடுத்த பிள்ளை, தேவன் கொடுத்த கணவன், தேவன் கொடுத்த மனைவி, தேவன் கொடுத்த மாமன், தேவன் கொடுத்த மாமியார் என்று சொல்லி நினைச்சா மட்டும்தான் பாதுகாக்கப்பட முடியும். எச்சரிப்புல அன்பா சொல்றேன். வேதத்தின்படி அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது. ஒரு ஏதோ ஒரு நாட்டில் நீ கேள்வி நேரம் தெரியல, எனக்கு எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. எப்போ ஞாபகம், ஒரு நாட்டில் ஒரு முக்கியமான ஊழியக்காரர் ஜெபம் பண்ண வாங்கையான்னு கூப்பிட்டு போனாங்க. குறிப்பிட்ட தூரம் போகும்போது கண்ணை கட்டிட்டாங்க. ஏ என்ன அப்படின்னா, எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது, ஒரு ரகசிய இடம் சொன்னாங்க. கண்ணை கட்டி அப்புறம் அப்படியே காரில் கூட்டு போய் எப்படியோ கூட்டு போய் இடத்துல கூட்டு போய் உட்காந்துருக்காங்க. எல்லாமே ஒரே கம்ப்யூட்டர் மயமா இருக்கிறான். ஒரு பெரிய டேபிள்ல ஒரு உலகத்தின் மாடல், இது அமெரிக்கா, இது ஜப்பான், இது சீனா, இது இந்தியா, அப்படிலாம் மேப் வரைஞ்சிருக்காங்க. மேப் வரைஞ்சிட்டு ஒவ்வொரு நாட்டுலேயும் ஒரு சின்ன பல்ப் மாதிரி இருக்கு கூட்டு காட்டிக்கிறாங்க. காட்டிட்டு அடுத்த பக்கம் போகும்போது ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமான அங்கே ஒரு ஒரு சேட்டலைட் ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ நம்ம செல்ல தொட்டவுடன் வருது பார்த்தீங்களா, கோபுரம் வருது, அந்த மாதிரி அது ஒன்று இருக்கு. இதெல்லாம் பார்த்து வச்சோம்னா ஒரு இடத்துல போய் இந்தியா அப்படிங்கிற ஒன்றை தொட்ட உடனே இங்கே இருந்து ஒரு சின்ன பலூன் மாதிரி எழுந்திரிச்சு போய் நேராக போய் இந்தியாவில் வீட்டாவுக்கு ஒன்று வெடிக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சீனா அப்படின்னா அதை தொட்ட உடனே அங்கேருந்து சின்ன பலூன் மாதிரி போய் சீனாங்கிற இடத்துல டப்புரம் கொடுத்து அது உடையதான். அந்த சீனாங்கிற பருப்பு உடஞ்சி போயிருக்கு. என்னையா அப்படின்னு கேட்டால் இது வந்து டூப்ளிகேட், இதே மாதிரி ஒரிஜினல் ஒரு இடத்துல இருக்கு. இங்க இருந்து எப்படி இந்த பட்டனை தொட்ட உடனே ஒரு பொய் ராக்கெட்டு போய் அந்த இந்தியாவில் பக்கம் உடைக்குதோ இதே போல ஒரிஜினல் ஒரு பக்கம் இருக்குது சொல்லி அங்க கூட்டிட்டு போயிட்டீங்கதான். ஒரிஜினல் அங்க தொட்டது டூப்ளிகேட். இப்ப இதை தொட்டோம்னா இங்க இருந்து ஒரு ராக்கெட் போய் இந்தியாவை அழிச்சிடும், இதை தொட்டா இங்க இருந்து ராக்கெட் போய் அமெரிக்கா அழிச்சிடும், இப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறோம் சொல்லிட்டு அந்த ஊழியர் ஒவ்வொன்றும் அழுதானாடா, பாவிகளா, ஏன் இப்படி பண்ணிச்சிருக்கிய, எங்க நாட்டை பாதுகாக்கணும், ஏன் என்ன கூட்டு வந்தீங்க, அதான் முக்கியமான கதை. ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்றதுக்காக வேண்டி, இங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு அசம்பாவது இங்க நடந்துடக்கூடாது, ஒரு ஈ எலும்பு போய் ஏதாவது உட்கார்ந்துடக்கூடாது.
நீ இருக்கிற எவருக்கு அது மன உளைச்சல் வந்துடக்கூடாது. மன உளைச்சல் வந்து அதை ஒரு அமுக்க அமுக்க நல்லா முழுவதும் அடிக்கணும். இதுல எந்த விதமும் அசம்பாவிதம் நடக்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் சொல்லி அவங்கள கூப்பிட்டு போனாங்க. அவர் ஓன அழுத ஆண்டவரே நீ படைத்த பூமி நீ கொடுத்த ஞானம் இதுக்காக பயப்படுது சொல்லிட்டு இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஓரளவுக்கு உண்மையா இருக்கு. ஒவ்வொரு நாடுகளும் இன்னைக்கு இராணுவத்தை பலப்படுத்தி நவீனமான ஆயுதங்களை தயாரிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இராணுவத்துக்கு ஒவ்வொரு நாடும் பல ஒரு உணவுக்கு எவ்வளவு செலவழிக்க அதோட அதிகமா இராணுவத்தை செலவழிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு சொன்னா ஒருவேளை இன்னொரு உலக யுத்தம் வந்ததுன்னா இந்த உலகம் என்ன ஆகும்? சாம்பரா போயிடும், தூசியா போயிடும். நீ சீனாவில் அந்த ஏதோ ஒன்று அந்த ஆராய்ச்சி கூட்டத்தை ஏதோ ஒன்று கசிஞ்சு போச்சு அதனால தான் கொரோனா வந்துட்டு சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மையா பொய்யோ தெரியல. இதே போல இன்னொன்னு வேற ஏதாவது ஒண்ணு கசிஞ்சு அது காத்துல பரவி இந்த சுவாசிக்கலாம் செத்தே போயிடுவோம் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து வச்சுங்களேன். இது நடக்காத நிச்சயம் இருக்கா? நடக்கலாம். இந்த மாதிரி ஒரு அழிவுகள் வருதுன்னு சொன்னா அந்த அழிவுகளுக்கு மத்தியிலும் உங்க குடும்பம் காக்கப்படும் சொன்னா நோவாவை போற உங்க வாழ்க்கை அமைய வேண்டும். எத்தனை அழிவை சொல்லுவீங்க? இதுல என் கௌரவம் என்ன? நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? நாயா தாழ்ந்து பண்ணும், நாயா விட்டு கொடுக்கணும், நாயா மன்னிக்கணும், நாயா இவளை நேசிக்கணும் சில வைராக்கிய பாராட்டுவோம் என்று சொன்னார். ஐயோ, நோவாவை நாட்டில் இழந்த போல மனித குமார் வாழ்க்கை நடக்கணும்னு மத்தியில் சொல்லப்படுது. ஒரு வசன வாசிங்க மத்திய 24:37 கொஞ்சம் வேகமா வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனித குமார வரும் ஆண்டு என் ஆண்டு இயேசு வரலாற்று இப்படித்தான் நடக்கும். வாசி அப்படியே நடக்கும் அழிச்சு வரைக்கும் Hallelujah.
ஆசீர்வாதம் செழிப்பு, ஆசீர்வாதம் செழிப்பு, நல்லது நல்லது நல்லது. மனிதன் உலகம் முழுமை ஆதாயப்படுத்தது, ஜீவன் நஷ்டப்படுத்த என்ன பிரயோஜனம்? உலகம் கூட ஆதாயப்படுத்தியாச்சு, ஜீவன் நரகத்தில் போச்சுட்டு என்ன பிரயோஜனம்? சேமிப்பு யாரு வாரிட்டு போவா, யாரு அனுபவிப்பா? தெரியாது, தெரியாது. சம்பாத்திய தப்பு கிடையாது, செழிப்பான வாழ்க்கை தப்பு கிடையாது, நேர்மையான வாழ்க்கை தப்பே கிடையாது. ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் அதுக்கு ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்தில் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், இந்த உலகம் அடிக்கடி விழுப்பு குழப்பத்தில் விழுப்புல இருக்குது. எந்த நிமிஷம் அழியும் தெரியாது. சத்தத்தை கேட்டு அருமையான தேவட பிள்ளைகளை கொஞ்சம் விழிப்போடு, எச்சரிப்போடு, கர்த்தருக்கான பயத்தோடு, பரிசுத்தத்தோடு, திரும்பவும் சொல்றேன், மாம்சத்தில் வைராக்கியம் கொள்ளாதபடி, மன்னிக்கிற சுபாவத்தோடு, விட்டு கொடுக்கிற தன்மையோடு வாழ்வீங்கன்னு சொன்னா மட்டும்தான் பாதுகாப்பு. சாபம் இல்லை, இது பயப்படுறது இல்லை, இது ஒரு அன்பான ஒரு எச்சரிப்பு. ஊட்டிக்கு போனா ரொம்ப அபாயகரமான வளைவுன்னு போட்டிருப்பாங்க. ஒழுங்கா போனா அபாயகரமான வளைவு கிடையாது, ஒழுங்கில்லாம போனா அபாயகரமான வளைவு ஆயிடும். கார் போயிடும், பள்ளத்துக்குள்ள தண்ணியை போட்டு ஓட்டினா போயிடும், ஏற்கு மாதிரி கார் ஓட்டினா போயிடும். அபாயகரமான வளைவு தான், ஆனா ஞானமா போனா அவங்களுக்கு அது அபாயம் கிடையாது, துன்மார்க்கமா துணிகரமா அடங்காதனமா வண்டி ஓட்டினா அவனுக்கு தான் அபாயகரமான வளைவு. எச்சப்பின் வார்த்தை கத்தருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு கிடையாது. கடைசியில் ஒரு வார்த்தை அந்த நோக்கம் சொல்லப்படுது, பேரு சொல்லுவார் பாருங்க, ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிங்க, நான் முடிச்சிருங்க. ரெண்டு பேரு ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், யாரு நீதியை பிரசங்கித்த நோவா? போதும் ஒரு வார்த்தை போதும். அப்ப இந்த நோவா அன்னைக்கு ஒரு சுவிசேஷ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, வேலைக்கு கிடையாது, சுவிசேஷ வேலை நடக்கு, உழைக்கவே செய்யணும், குடும்பமும் நடத்தணும், கொஞ்சம் சுவிசேஷத்தை சொல்லணும். அல்லேலூயா. ஒருவனுமே கேட்கல, ஆனா சொன்னார், ஒருவனும் கேட்கல, ஆனா அவர் பெயர் சொல்லப்படும். அவர் சுவிசேஷ நோவா, நீதியை பிரசங்கித்தான், குடும்பத்தை நேசிக்கிறார், இயேசுவானவர் பிள்ளையை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி
ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நோவாவை குறித்து வேதாகமத்தில் தேவன் உங்க பேரை பரலோகத்தில் எழுதுவார். அல்லேலூயா அல்லேலூயா. பார்த்தேன் நோவல இதெல்லாம் எழுதி முடிச்ச பிறகுதான் இந்த குறிப்பெல்லாம் எடுத்து முடிச்சுட்டேன். முடிச்சிட்டு திரும்ப காலையில் எடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டு சொன்னார், ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை விட்டுட்டேடா. என்ன ஆண்டவரை சொல்லும் போதுதான் பேருள்ள பாரு நீதி பிரசங்க நான் கடைசியா தெளிச்சிருக்கிறேன். கடைசியில எல்லாம் மேலே சும்மா லாஸ்ட் ஒரு ஓரம் பரிசுத்தாவே நினைவுபடுத்தின வார்த்தை இது. அருமையானவர்களே, ஏன் நினைவுபடுத்துறாரு? நான் அறிந்து கொள்ளும்படியாக, நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக. சத்தத்து கேட்ட அருமையான தேவட ஜனங்களே, நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தான். நீதி பிரசிக்கிறவர்கள் நீங்க உங்க வாழ்க்கையில் அப்பொழுது பேர் வாங்கணும். ஆண்டவர் தேவனுக்கு பயப்படுறது நீதிமா உத்தமம் குடும்ப பொறுப்பு உள்ளவன். அதே நேரத்தில் நீதியை பிரசிக்கிறது சொல்லி உங்களை பார்த்து கத்த சொல்லணும். அந்த ஆசைப்படுங்க, அந்த வாஞ்சி அவங்களுக்கு இருக்கட்டும். எத்தனை ஜனங்களை அழிந்து போயிட்டு இருக்கிறாங்க, நல்லவர்கள் நல்ல ஜனங்கள், அன்பானவங்க, இரக்கம் உள்ளவங்க, பக்தி உள்ளவங்க, எத்தனை பேர் ரட்சிப்பு இல்லாதபடி அழிந்து போயிட்டு இருக்கிறாங்களே. கண்ணால பாக்குறவன் அவளுக்காக ஒரு வார்த்தை, அவளுக்காக ஒரு நிமிடம் முழங்கால், ஒரு சொட்டு கண்ணி, ஒருவேளை உபவாசம் இருந்து பாருங்களேன், இருந்து ட்ரை பண்ணி பாருங்களேன், நடக்கிற இடங்களே பாருங்க. அவர் ரட்சிக்கப்படாவிட்டாலும் தேவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார். ஏன்னா வேலை செஞ்சிருக்கீங்களா, சொல்லியிருக்கீங்க, ஜெபிச்சிருக்கிறீங்க, உபவாசம் இருந்திருக்கீங்களா, இதுக்கு கர்த்தர் பலம் கொடுப்பாரு. ரட்சிப்போ ரட்சிப்பு இல்லையோ அது தேவனுடைய காரியம். அது உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. கொரோனா நாட்கள்ல எத்தனை வேலை வாய்ப்பு இல்லாம ஊழியமே இல்லாம இருந்தாலும் நான் போஷிக்கப்பட்டேன் பாத்தீங்களா, நீங்க போஷிக்கப்பட்டீங்க பாத்தீங்களா, என்ன காரணம் நான் நினைச்சு பார்ப்பேன். ஒரு வேலை பார்க்கலையா ஆண்டவரே? மூணு நாள் சாப்பாடு தரீங்களாப்பா, நான் மட்டும் சாப்பிடுறேன், இன்னொருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஆசீர்வதிக்கலாம் ஆண்டவரே. என்னப்பா இது, அழிந்து வரும் ஆத்மாக்காக நீ ஒரு 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 நிமிடம் முழங்கால் போட்டா கூட அதுக்கு நான் கூலி கொடுக்கணும்டா, அதுக்கு நான் கூலி கொடுக்கணும். நான் என்ன சொல்லி இருக்கிறேன், வேலைக்கார கூலிக்கு பாத்திரமா இருக்கிறேன், தேவ காயிலுக்கு முன்பா கூலி கொடுக்கணும் சொல்லி இருக்கிறனா நான் கொடுக்காம இருப்பேனா? அதான் உனக்கு சாப்பாடு போட்டு இருக்கிறாய், அதான் உன போசிச்சுட்டு இருக்கிறேன். உங்களை கத்திர அப்படி போசிக்க விரும்புகிறார், உங்களை கத்திர அப்படி ஆசிரிக்க விரும்புகிறார். விருப்பத்தை அவங்களுக்கு அப்படியே படங்கள் இருக்கிறோம். வாழ்க்கையை குறித்து பரம்பரம் தியானிச்சிருக்கிறோம், பரம்பரம் வாசித்திருக்கிறோம், பரம்பரம் புஸ்தகம் பண்ணி இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் என்பது இன்றைக்கு ஒன்று கூட ரத்தன சுருக்கமாக அகல உழுவதையும் ஆழ உழுவது நல்லது சொல்லப்பட்டபடி எங்கள் இருதயத்தை ஆழமாக உழுது விட்டீர்கள். பிள்ளைகளே, இருதயம் நல்ல சுத்த இருதயம் இருக்கும் என்று சொன்னார். நோவாவின் வாழ்க்கை உங்க வாழ்க்கை அப்படியே நிறைவேறும், அப்படியே நீங்க பலம் கொடுப்பீங்க. நோவாவுக்குள் இருந்த அந்த விசுவாசம், நோவாவுக்கு அந்த கீழ்ப்படிதல், அந்த பயபக்தி, குடும்ப பொறுப்பு, நீதிமா உத்தமன் தேவனு சஞ்சரிக்கிறவர், நீதியை பிரசவிக்கிறவர், இந்த எட்டு அனுபவங்களும் உங்க வாழ்க்கை நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விரும்புகிறார். தயவு செய்து அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் முழு உலகம் அழிக்கப்படும், ஏற்கனவே சொல்லிட்டார், அழிப்பேன் என்று சொல்லிட்டார். அந்த அழிவுக்கு அடையாளத்தை சொல்லி இருக்கிறார், அந்த அழிவுக்கு வேண்டிய கால குறிப்புகளை கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆனபடினால்
குடும்பம், குடும்ப உறவு, குடும்ப அன்பு, உன் குடும்ப ஐக்கியம் எப்படி இருக்குது? தேவன பிள்ளைகளே, ஒருவேளை நோவர் குடும்பத்தை போல குடும்பம் இல்லாதபடி பிரிவினை, பகை, விரோதம், பொறாமைகள், பெருமைகள் இருக்கும் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்துல தூக்கி குப்பையில போட்டு, இயேசுவே ரத்தத்தை என்னை மீண்டும் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். ஒரே ஒரு வாழ்க்கை, ஆவி போயிட்டா மண்ணுக்கு போகுது சரீரம், பரிசுத்தமா இருந்தா ஆத்மா பரலோகத்து போகும். இந்த ஒரு வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமாயும், தேவனுக்கு சாட்சியா, பிரஜாதி மக்கள் மத்தியில தேவராமத்தை மகிமைப்படுத்துற வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அர்ப்பணிப்பீங்களா? கேட்பீங்களா? ஆண்டவற்ற வைராக்கிய பாராட்டு என்ன நடக்க போகுது? பகச்சு என்னத்தை சம்பாதிக்க போகிறோம்? புரோதிச்சு என்னத்தை சாதிக்க போகிறோம்? சாபத்தை தான் சாதிப்போம், சம்பாதிப்போம். திரும்ப சொன்னேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்க குடும்பத்தை நேசிக்கிறார், உங்க ஆத்மாவை இயேசு நேசிக்கிறார், உங்கள் ஆத்மாவை இயேசு நேசிக்கிறார். உங்க ஆத்மா வெளியேற பெற்றது, அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தேவ ராஜ்யத்திற்கு அடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறபடினாலதான் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அர்ப்பணிப்போடு ஜெபம் பண்ணுங்க. எப்படி வந்தீங்களோ தெரியாது, எந்த இருத்துல வந்தீங்களோ தெரியாது, எந்த சுபாவத்துல வந்தீங்களோ தெரியாது. கடந்து போகும்போது ஒரு புதிய ஆவியுடைய மனுஷனாய், மனுஷியா, வேறு மனுஷனாய், வேறு மனுஷியா நீங்க கடந்து போக வேண்டும். பரலோகத்தை பார்க்கணும், சுத்தி இந்த சமுதாயம் ஒண்ணு பார்க்கணும், அது நிமித்தம் அவன் ரட்சிக்கப்படணும், அது நிமித்தம் தேவராமம் மகிமைப்பட வேண்டும். அர்ப்பணிப்பட ஜெபம் பண்ணுங்க. நான் இப்ப ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நோய் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தீரப்பா, நன்றி செலுத்துறோம். சத்தம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளை குடும்ப வாழ்க்கை அப்படியே அமையட்டும், குடும்ப உறவு அப்படியே இருக்கட்டும், குடும்ப ஐக்கியம் அப்படி காணப்படட்டும். எப்படி எட்டு பேர் உள்ள 415 நாட்கள் சந்தோஷம் வாழ்ந்தது போல பிள்ளைகள் வாழ்க்கையாக சந்தோஷமாய் காணப்பட்டிருக்கிறதா? பகையையும் பிரிவினையும் கசப்பை வெறுப்பை கொண்டு வர பொல்லாத பிசாசு அழிக்கப்படட்டும், பிசாசு பிள்ளை தப்பிக்கொள்ளட்டும். அன்பில்லாத வாழ்க்கை, ஐக்கியமில்லாத வாழ்க்கை பிசாசு அனுபவிக்கிறது, பிசாசு கொடுக்கிறாங்க உணர்ந்து மனம் திரும்பிறதா? நீதி பிரசங்கிற மக்களாய் காணப்படுகிறவைதா? அன்றே இந்த முழு உலகம் அழிக்கிறாய் போய் கொண்டிருக்கிறது, இந்த அழிவு தப்புதா? பிழையாக இயேசுவே, பிழையாக ரத்தத்துக்காக நன்றி செலுத்துறோம், பிழை இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். உலக மக்கள் இந்த பிழைகள் கடந்து வந்து அழிவு தப்பிக்கொள்ள திரும்பிதான், நித்திய ஜீவனை சோதனைக்கு திரும்பிதான். கேட்ட பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும், கண்ணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துவோம். எங்கள் மீட்பொரு நட்சத்திரமா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். செவங்கள் நல்ல பிதாவே, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தவன் ஐக்கியம் சமாதானம் பாதுகாப்போம். சத்தத்தை கேட்ட நம்ம அனைவரோடும் தேசமெங்கும் இருந்த பரிசுத்தவன் கூட ஆண்டு வரை மட்டும் காணப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேலைக்கு தியானித்தோம். இருவரும் 6 நாட்களையும் படகுக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு கேளுங்க, மற்ற பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா.